அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் பொரியல். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 4 கேரட், 3 டேபிள் ஸ்பூன் குக்டு பீனட், 1 வெங்காயம், 2-3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தாளிப்பு, 4 டேபிள் ஸ்பூன் கோகனட், கொஞ்சம் கொத்தமல்லியிலே தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாங்க. தாளிப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க விடலாங்க. நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாங்க. கூடவே வந்து நான் வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இதையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விடலாங்க. நான் துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு 4 கேரட் போட்டிருக்கேங்க. அடுத்தபடியாக ஒரு கலர் கலரி விட்டுட்டு நான் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்தபடியாக வந்து இந்த அளவு நான் தண்ணி அப்படியே மேலால் ஊற்றி விட போகிறேன். இப்போது இப்படியே ஊற்றி விட்டு குக் பண்ண விடலாம். முக்கால்வாசி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமிங்கில் வந்து வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நான் வேக வச்சது. ஸோ இதை அப்படியே போட்டு ஒரு கலர் கலரி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடலாங்க. நம்ம சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், ரோட்டி, நான், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே நம்ம சைடாக வச்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.